ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசையும் அதோட சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தோசை மாவுக்கு முதல்ல ஒரு மிக்சியில் ஒரு கப் ரவை போட்டுக்கோங்க. அதோட ஒரு அரை கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அது ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இதை நல்லா அரைச்சோடனே இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ இதில் அரை டீஸ்பூன் உப்பும் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோடனே உடனே தோசை சுட ஆரம்பிச்சிடணும். இதுதான் இதோட ஒரு கீ டெக்னிக்கு. தோசைக்கல் நல்லா இப்போ சூடு பண்ணிட்டோனே அதில் நீங்கள் நார்மலாக தோசை சுடுற மாதிரியே இதை நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் இது தோசை அளவுக்கு ரொம்ப மெல்லிசாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் திக்காகவே ஊற்றுங்க. இது லைட்டாக வெந்தோடனே இதில் லேசாக சைடில் எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்தோடனே திருப்பி போட்டு மற்ற சைடையும் நல்லா வேக விடுங்க. இப்போ நம்மளுக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்னிக்கு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் துருவின தேங்காவும் அதோட ரெண்டு பல்லு பூண்டும் காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாவும் அதோட இந்த சைஸில் குட்டியாக புளி சேர்த்துக்கோங்க. புளிப்புக்கு தேவையான அளவு உப்பும் சட்னியோட கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதோட இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, ஒரு காஞ்ச மிளகாய் தாளித்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சட்னி இப்போ நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சுட சுட சுட்ட தோசையோடு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சாப்பாடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.